அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதிய உடல் பொருள் ஆனந்தி, வாசிப்பது தேவி. அத்தியாயம் 33. ரங்கன் தொடர்ந்து சொன்னான், கந்தசஷ்டி கவசத்துக்கும் பூண்டுக்கும் என்ன இம்பிட்டு அவசரப்படுறாருன்னு புரியலீங்க. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அடையாறு பலசரக்கு கடையில் பூண்டு ஒரு பழம் வாங்கி பையில போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற புஸ்தக கடையில் கவசம் இருக்குதான்னு கேட்டேன். இப்போ இல்லை, நாளைக்கு வா தரேனாங்க. அப்புறம் என் வீட்டுக்கு போனேன். திலீப் ஐயா சொன்னது வேலையில் மறந்தே போச்சுங்க. நேராக கல்யாணத்துக்கு போயிட்டேன். விருந்து சாப்பிட்டுட்டு சீட்டு இடத்துல பொழுது போனதே தெரியலைங்க. ராத்திரி 10:00 தான் எனக்கு பூண்டு பொட்டலம் ஞாபகம் வந்துச்சு, என் வீட்டு ஞாபகமும் வந்துச்சு. உடனே ராவோட ராவா சைக்கிளில் வீட்டுக்கு புறப்பட்டேன். அடையாறு வரவும் 11:00 ஆயிருச்சு. இன்னும் 2 மைல் சைக்கிளில் போவானே, பங்களாவிலேயே தூங்கிடலான்னு நினச்சி சைக்கிளை காமௌண்டுக்குள்ளே விட்டேன். வேலைக்காரங்க ராத்திரி பங்களாவில் தங்குறத மேசர் அனுமதிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால் சத்தம் இல்லாமல் வெளிப்புற வராண்டாவில் படுத்தேன். படுத்த 5 நிமிஷம் இருக்கும், வீண சத்தம் கேட்டதுங்க. என்னடாது, நடுநிசையில் வீண சத்தம்னு எழுந்திருச்சேன். நான் படுத்திருந்த இடத்த அடுத்த அறையில் வெளிச்சம் தெரிஞ்சுதுங்க. ரூமுக்குள்ளார சிவப்பு வெளிச்சம், சுவரெல்லாம் இரத்த நிறமாக தெரிஞ்சுதுங்க. மேசர் சட்டை இல்லாமல் மல்லிகைப்பூ மாலை போட்டுக்கிட்டு உட்காந்து வீணை வாசிச்சுக்கிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு படா தமாஷா இருந்துச்சு. எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா படம் வச்சுருந்ததுங்க. படம் படமா இல்லைங்க, படத்து ஃப்ரேமுக்குள்ளார இருந்து ஒரு பொம்பளை எட்டி பார்க்குறாப்புல இருந்தது. அவ்வளவு உசுரோடு இருந்ததுங்க அந்த படம். பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு பூண்டு பொட்டணம் ஞாபகம் வந்துச்சு. அதை கொண்டு போய் திலீப் ஐயா கிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தேன். அவர் விளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கொண்டு வர சொன்னாரு. கவச புஸ்தகம் வாங்கியார்லையே, திட்டினார்னா என்ன செய்யறதுன்னு பார்த்தேன். எதுக்கும் அவர் ரூமுக்கு போய் பார்ப்போம்னு நடுகால் பக்கம் போனேன். கதவு விரிய திறந்து கிடந்ததுங்க. வீடு பூராவும் மல்லிகைப்பூ வாசம் கம்முன்னு வந்துச்சு. மெல்ல நடந்து திலீப் ஐயா ரூம் வரையிலும் வந்தேன். அறைக்குள்ளார பார்த்தேன், ஆனந்தி அம்மா இல்லைங்க. ஐயா தான் படுக்கையில் கிடந்தாருங்க. முனகிக்கிட்டே இருந்தாருங்க. முருகா முருகான்னு முனகிக்கிட்டே இருந்தாருங்க. பாவமாக இருந்ததுங்க. பூண்டு பொட்டலத்தை படுக்கையில் விட்டெறிஞ்சேன். அதே சமயத்தில் யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்சதுங்க. வீண சத்தம் பலமாக கேட்டதுங்க. யாரும் என்னை பார்க்கக்கூடாதுன்னு அங்கேயே சாக்கு மூட்டை தட்டு முட்டை சாமான்கள் போட்டிருந்த மறைவுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டேனுங்க. வீண சத்தம் மாறி வீணையிலிருந்து ஏதோ ஊழையிடுற மாதிரி கேட்டுதுங்க. எனக்கு ஒரே கிளியா போச்சு. அடுத்த வினாடி மல்லிகைப்பூ வாசம் அடியோட நின்று போச்சுங்க. வேற வாட வீடு புறாவும் வீசிச்சுங்க. நெருப்பில் ஏதோ மாமிச சுடுற வாட. மறைவிலிருந்து வெளியே வரவே எனக்கு பயமா இருந்ததுங்க. பதுங்கி இருந்த இடத்துலயே இருந்து தென்கோடி கதவு பக்கம் பார்த்தேன். ஆனந்தி அம்மா கதவோரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துட்டாங்களோன்னு என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டதுங்க. ஆனந்தி அம்மா அடி மேலே அடி வச்சு நடந்து வந்தாங்க. அந்த அம்மா இடுப்புக்கு மேலே துணியே இல்லைங்க. அவங்க கையை நீட்டிக்கிட்டு ஏதோ கையால் தேடுற மாதிரி நடந்து வந்தாங்க. அவங்க கண்ணு ரெண்டும் மூடி இருந்துச்சுங்க. ஆனந்தி ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்து வந்தாங்க. நான் மறைஞ்சிருந்த இடம் வந்ததும் அப்படியே நின்றுட்டாங்க. அவங்க கை ரெண்டும் அசைஞ்சு ஏதோ தேடுற மாதிரி தேடிச்சுங்க. என் தலை மேலே அவங்க கை பற்றுமோன்னு பயந்து கிடந்தேன். ஆனால் அவங்க நகர்ந்துட்டாங்க. திலீப் ஐயாவோட அரை கதவுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. வீணையிலிருந்து வந்த ஊழ சத்தம் அதிகமாயிட்டே போச்சு. அரை கதவு திறந்துச்சுங்க. ஆனந்தி அம்மா உள்ளே போனாங்க. ரூமுக்குள்ளேருந்து முருகா முருகாங்கிற சத்தம் உரத்து கேட்டுதுங்க. அதோட ராத்திரி வேளையில் வீட்டு மேலே நின்றுக்கிட்டு பூனை அழுகுற மாதிரி அழுக கேட்டுதுங்க. வீணை ஒரு பக்கம், முருகா முருகாங்கிற சத்தம் ஒரு பக்கம், பூனை அழுக ஒரு பக்கம், மூணும் சேர்ந்து படா கிளியா போச்சுங்க. திடீர்னு கதவு திறந்துச்சு. ஆனந்தி அம்மா வெளியே வந்தாங்க. அவங்க கண்ணு கொல்லிக்கட்ட மாதிரி மின்னுச்சுங்க. பூண்டு பூண்டு, யார் கொண்டு வந்தது பூண்டு அப்படின்னு கூச்சல் போட்டாங்க. நான் அப்படியே நடுங்கி நின்னேன். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமுங்க, திலீப் ஐயாவுக்கு நேரம் இருந்த ஆபத்து தப்பி போயிடுச்சுங்க. ஆனந்தி மறைஞ்ச உடனே என் தோள் மேலே ஒரு கை விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க. திரும்பினேன், ஆள் யாரும் இல்லைங்க. முதுகு புறாவும் நெருப்பாக எரிஞ்சுதுங்க.
என்னை சுத்தியே யாரோ சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா ஆள் இல்லை, ஒரே ஓட்டமா ஓடியாந்துட்டேன். பார்த்தது கனவா இல்ல நெசமாவே நடந்துச்சா ஒன்னும் புரியலிங்க. ரங்கன் சொன்னதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு பிரம்மை என்று புரியவில்லை. அவனை அடையாறு வீட்டுக்கு போய் பார்த்து வரும்படி சொன்னேன். அவன் அந்த பக்கமே போக மறுத்துவிட்டான். மறுநாள் எங்கள் வீட்டு வேலைக்காரனை அனுப்பினேன். அவன் அடையாறு வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்றும், மேஜர் ஆனந்தி திலீபன் மூவரும் வெளியூர் போய்விட்டனர் என்றும், அவர்கள் வீட்டிற்கு பால் ஊற்றும் பால்காரன் தெரிவித்ததாக சொன்னான். ரங்கன் என்னிடம் கூறியதை நான் சீதாவிடம் சொல்லவில்லை. நாட்கள் பல கடந்தன. திலீபனை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை. ஊட்டிக்கு மேஜர் சென்றாரா? அவர் எங்குதான் போயிருப்பார்? ஒன்றும் புரியவில்லை. மாமா ராமலிங்கம் சென்னை பக்கமே வருவதில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார். திருச்சியிலிருந்தே சென்னையில் குடும்ப செலவிற்கு என்று ரூபாய் டிராப்டாக அனுப்பிவிட்டார். திலீபனின் தாய் தன் துக்கத்தை மனதிலேயே வைத்திருந்தமையால் நோய்வாய்ப்பட்டாள். அலங்கோலமான வீட்டின் தலைவனாக நான் உலவி வந்தேன். ஒரு மாதமான பின்பு கூட ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. சீதாவுக்கு கவலை அதிகமாகிவிட்டது. சீதா என்னிடம் அழவே ஆரம்பித்து விட்டாள். திலீபன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிராதே, அவரை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையே, தவித்தாள். எனக்கும் உள்ளூர அந்த பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதை நான் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அதெல்லாம் ஒரு நாளும் ஏற்படாது, கவலைப்படாதே சீதா, எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று தேர்தல் கூறி வந்தேன். ஒரு நாள் இரவு சாப்பாடான பின்பு நான் படுக்கப் போகையில் வீட்டின் வெளிப்புறத்தில் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தேன். தந்தி பியோன் நின்று கொண்டிருந்தான். தந்தி குற்றாலத்தை அடுத்த ஊரிலிருந்து என் பெயருக்கு வந்திருந்தது. அதில், உங்கள் சகோதரன் திலீபன் ஆபத்தான நிலையில் இருக்கிறான், உடனே வரவும், டாக்டர் சந்தோஷம் என்று எழுதியிருந்தது. தந்தியை பார்த்ததும் என் கைகள் நடுங்கின. சீதா தந்தியை பார்த்தால் அவள் உயிரே போய்விடும் என்று பயந்தேன். அவளிடம் உண்மையை தெரிவிக்காமல் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். என் வேதனையை மறைத்து கொண்டு முகத்தில் குதூகலத்தை வரவழைத்துக் கொண்டேன். சீதாவிடம், குற்றாலத்தில் திலீபன் இருக்கிறான், என்னை வரும்படி தந்தி அடித்திருக்கிறான், நான் உடனே காரில் போக வேண்டும் என்று முழு பொய்யை சொன்னேன். சீதா, அப்படியா? அவரே தந்தி அடித்திருக்கிறாரா? எங்கே அத்தான் அந்த தந்தி? அதை நான் பார்க்க வேண்டுமே என்று துடியாய் துடித்தாள். சுத்த அசட்டு பெண்ணாக இருக்கிறாயே, நாளை சாயந்தரத்திற்குள் திலீபனையை பார்க்கப் போகிறாய், தந்தியை பார்ப்பானேன்? பர்ஸை எடுத்து வா, நான் உடனே கார் ஷெட்டுக்கு போய் காரை ரெடி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேரே செட்டிற்கு சென்றேன். சீதா பர்ஸை எடுத்து வர அவள் அறைக்கு சென்று விட்டாள். நான் காரை எடுத்து வெளியே கொண்டு வரவும் சீதா பர்ஸோடு காரின் அருகில் ஓடி வந்தாள். இரவு வேளை காரை ஜாக்கிரதையாக ஓட்டிச் செல்லுங்கள் என்று அன்போடு எச்சரித்தாள். நான் போலி புன்னகையுடன், திலீபனை அழைத்து திரும்பும்போது நிச்சயமாக காரை ஜாக்கிரதையாக ஓட்டி வருவேன், கவலைப்படாதே சீதா என்றேன். என் வார்த்தைகளை கேட்ட சீதாவின் முகம் வெட்கத்தால் குபீரென்று சிவந்தது. பாவம், அவள் தன் துன்பமெல்லாம் விலகிவிட்டது என்று நினைத்தாள் போலும். குழந்தை உள்ளம் படைத்த அவளை ஏமாற்றுகிறோமே என்று நான் என்னையே நொந்து கொண்டேன். அவளுக்கு திலீபன் திரும்பி வரப்போகிறான் என்ற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் என்னிடம் தந்தியை பற்றி கேட்கவே மறந்துவிட்டாள். நானும் காரை ஓட்டிச் சென்றேன். கார் நகர ஆரம்பித்ததும் என்னை கவலை வந்து சூழ்ந்தது. திலீபனை எந்த நிலையில் வீடு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம்? அபாயமான நிலையில் வீடு திரும்பி வரும் திலீபனை பார்த்ததும் சீதாவின் மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்தபடியே காரை 70 மைல் வேகத்தில் குற்றாலத்தை நோக்கி ஓட்டினேன். வேகமாக சென்னை நாகர்கோயில் செல்லும் ட்ரங்க் ரூட்டில் போய்கொண்டிருந்தேன். தலைக்கு மேல் ஆகாயத்தில் சந்திரன். செல்லும் வழியெல்லாம் டீக்கடை விளக்குகள் தோரணம் போல் தொடர்ந்து வந்தன. அதோடு என் சிந்தனை அலைகளும் தொடர்ந்தபடி வந்தன. விழுப்புரத்தை நெருங்கும்போது ஒரு ரயில்வே லெவல் கிராசிங் அடைத்திருந்ததால் என்னுடைய காரை நிறுத்தும்படி ஆகிவிட்டது. ஆனால் என் சிந்தனை ஓட்டத்தை தடுக்க ஒரு தடை கதவு இல்லை. என் வாழ்வை நினைத்து பார்த்தேன். மாமா ராமலிங்கத்தின் வீட்டில் நான் கவலை இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். அமைதியாக நான் ஓட்டி வந்த கார் போல அது சீராக போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று என் வாழ் ஓட்டத்திலே ஒரு திருப்பம், ஒரு தடை, ஒரு குழப்பம். என் தந்தை இறந்தார். திலீபன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு சீதா, சீதாவிற்கு நான் என்ற நிலை மாறி
சீதா திலீபனை விரும்பினாள். அதுவே சீதாவின் தந்தைக்கு பேரிடியாயிருந்தது. தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு ஒருவாறு சீதாவை திலீபனுக்கு மணமுடிக்க இசைந்தார். புயல் ஓய்ந்து அமைதி நிலவியது போல் தெரிந்தது. கல்யாண தேதி நெருங்கி வரும்போது திலீபன் வீட்டை விட்டு ஓடினது 2வது புயலாக இருந்தது. அத்தியாயம் 34. இந்த சோதனையை மாமாவால் சமாளிக்க முடியவில்லை. திருச்சிக்கு போனவர் மறுபடியும் சென்னை திரும்பவில்லை. பணம் மட்டும் ஆபீஸ் குமாஸ்தாக்களால் அனுப்பப்பட்டு வந்தது. நினைத்ததை நடத்தி வந்தவர் மாமா. ஆரம்பத்தில் சகோதரியால் துக்கமும் ஏமாற்றமும், இப்போது மகளால் ஏமாற்றம். குற்றாலம் போகும் வழியிலேயே திருச்சி இருந்ததால் மாமாவை பார்த்துவிட்டே போவோம் என்று நினைத்தேன். மாமாவோடு செலவழிக்கும் நேரத்தை ஈடு செய்ய காரை வேகமாக திருச்சிக்கு ஓட்டினேன். கார் திருச்சியை அடையும் போது காலை 4:00 இருக்கும். ஒழுங்காக நான் வந்திருந்தால் 6:00 இருக்கும். வீட்டை நெருங்கும் போது மாமாவின் அறையில் வெளிச்சம் இருப்பதை பார்த்தேன். அதிகாலையிலேயே எழுந்து விட்டாரா, இல்லை இரவு புற தூங்கவில்லையா? வியாபாரத்தையே மறந்துவிட்டார், ஆபீஸ் பக்கமே வருவதில்லை என்று தகவல் சென்னை வந்த குமாஸ்தா மூலமாக எனக்கு தெரிந்திருந்தது. ஆபீஸ் விஷயமாக அவர் கண் விழித்திருக்க முடியாது. சீதாவின் நினைவுதான், அவளை பற்றிய கவலைதான் அவருடைய தூக்கத்தை விரட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. வீட்டின் முன்னால் காரை நிறுத்திவிட்டு மெல்ல உள்ளே சென்றேன். மாமாவின் அறையில் படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் படுத்ததாகவே தெரியவில்லை. கூண்டில் அடைக்கப்பட்ட புலி போல அறையில் உலவிக் கொண்டிருந்தார். நடுநடுவே பெருமூச்சு விட்டார். சீனிவாசா, என் உயிரை கொண்டு போகக்கூடாதா? என்னை ஏன் இப்படி வதைக்கிறாய் என்று பெருமாள் படத்தின் முன்னின்று புலம்பிக் கொண்டிருந்தார். சவரம் செய்யாத முகம், பல நாட்கள் மாற்றாததால் சுருங்கி போயிருந்த மேல்சட்டை, மேஜையில் குடிக்காமல் ஆடை படிந்து ஈ விழுந்த பால், எல்லாம் அவர் உலக நினைப்பையே மறந்துவிட்டார் என்பதை விளக்கின. அறையின் திறந்த கதவின் முன் அவர் நின்று கொண்டிருந்தார். என்னை அவர் கவனிக்கவே இல்லை. அவர் உடல் மட்டும் அறையிலே இருந்தது, உள்ளம் எங்கோ இருந்தது. கண் திறந்திருந்தும் பார்க்கவில்லை. சத்தமில்லாமல் திரும்பி விடலாமா என்று கூட எண்ணினேன். ஆனால் அவர் நிலை பரிதாபமாக இருந்தது. செல்வம் இருந்தும் ஏழை பிச்சைக்காரனைப் போல நின்று கொண்டிருந்தார். மகளும் நானும் உயிரோடு இருந்தும் அனாதை போல் அந்த அறையில் அடைந்து கொண்டிருந்தார். யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்லவர், முதியவர், அதுவும் என்னை மனிதனாக்கியவர். அவர் இப்படி அல்லல் படும்போது எப்படி அவரை பாராமல் செல்வது? இவருக்கு ஏன் இவ்வளவு சோதனையை கொடுத்தான் அந்த சீனிவாச பெருமாள் என்று நினைக்கவும் என் உள்ளத்திலே நாஸ்திகம் பிறந்தது. மாமா, மாமா என்று அழைத்தேன். வேகமாக திரும்பினார். அவர் உதடுகள் துடித்தன. யார் நீ? என்ன மாமா அப்படி கேட்கிறீர்கள்? நான் தான் உங்கள் சகோதரி மகன் ராமநாதன் என்றேன். ராமநாதன்? ஆம், ராமநாதன் தான் என்று திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு என்னை விரைத்து பார்த்தார். அடுத்த வினாடியே அலறி அழ ஆரம்பித்து விட்டார். என்ன மாமா, உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி அழலாமா என்று கேட்டேன். நான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்பதை உடனே உணர்ந்தேன். மடப்பயலே, என்னடா அப்படி கேட்கிறாய்? 25 வயதிலே மனைவியை இழந்தேன். அப்புறம் நான் துறவியாக வாழ்ந்தேனடா. எனக்கு மற்றவர்கள் மாதிரி ஆசையில்லை என்று நினைக்கிறாயா? ஆசை இருந்தது, அதை பூட்டு போட்டு அடக்கினேன். தசையின் தேவைகளுக்கு பலியாக கூடாதென்று ஒவ்வொரு நிமிடமும் பேய் மாதிரி நிலத்திலேயும் கடையிலேயும் உழைத்தேன். ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்தேன். எதற்கு தெரியுமா? சீதாவிற்காக, சீதாவோடு நீ வாழப்போகும் சந்தோஷத்துக்காக. பல வருஷங்கள் தவமே செய்திருக்கிறேனடா, அதற்கு பலனில்லாமல் போய்விட்டதேடா. சீதா அந்த தருதலையை கட்டி கொண்டாவது சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்தேன். அதுவும் நடக்கவில்லை. அந்த குணசீலம் சீனிவாசனுக்கு எவ்வளவு அபிஷேகம் செய்திருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பலிக்கவில்லை. குடும்ப சாபம்தான் பலித்ததடா, குடும்ப சாபம்தான் பலித்தது. கையால் முகத்தை மூடிக்கொண்டே அழுதவரிடம், என்ன மாமா, என்னென்னமோ சொல்கிறீர்கள், குடும்ப சாபமா என்று கேட்டேன். மாமாவோ எதையோ வாய் தவறி சொல்லிவிட்டவர் போல் சிறிது நேரம் நின்றார். பிறகு மறுபடியும் பேச வாயெடுத்தார், நிறுத்தி கொண்டார். மறுபடியும் என்னை பார்த்து, உன்னிடம் சொன்னால் என்ன, உனக்கும் தெரிய வேண்டியதுதானே என்று ஒரு கதையை ஆரம்பிப்பவர் போல் தொடங்கினார். எனக்கு பயமாகிவிட்டது. திலீபனை பார்க்கப் போகும் வழியில் நான் இங்கு காலம் தாழ்த்துவதா என்று நினைத்தேன். பரவாயில்லை மாமா,
உங்களுக்கு வேதனையாக இருக்கும் ரகசியத்தை என்னிடம் சொல்வானே என்று மழுப்பினேன். மாமா வெறியோடு என்னை பார்த்து, உனக்கு தெரிய வேண்டும், இந்த சொத்தில் ஓரணா பங்கு கொள்பவன் கூட இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பிடித்து வலுக்கட்டாயமாக நாற்காலியில் உட்கார வைத்தார். கடிகாரத்தை பார்த்தேன். மணி 4:45 ஆகிவிட்டது. மாமா இருந்த மனநிலையில் திலீபன் குற்றாலத்தில் அபாயமான நிலையில் இருக்கிறான் என்று சொல்வதும் சரியாகப்படவில்லை. ஆகையால் அவரிடம், அவசரமாக நான் குற்றாலம் செல்ல வேண்டும் என்றேன். பரவாயில்லை, இதை கேட்டுவிட்டு போ என்று கட்டளையிட்டார். தட்ட முடியாமல் தவித்தபடி உட்கார்ந்தேன். மாமா அவரது இயற்கைக்கு மாறாக படபடப்புடன் பேச ஆரம்பித்தார். ஒருவன் செய்த தவறு மற்றவரை பாதிக்கும். கர்மா அல்லது வினைப்பயன் என்பது ஆகாயத்தில் வீசி எறிந்த கல் போல பூமிக்கு திரும்பி வந்து சில சமயம் வீசியவன் தலையிலேயே விழும், சில சமயம் மற்றவர் தலையிலும் விழும். என் தந்தைக்கு தந்தை ராஜலிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். அவர்தான் நம் குடும்ப சொத்துக்கு மூல காரணம். அவர் சம்பாதித்த நிலத்தை வைத்துக் கொண்டுதான் நான் வளர்ந்து இன்று லட்சாதிபதியாக இருக்கிறேன். அந்த ராஜலிங்கம் சொத்தை பயங்கரமான விதத்தில் சம்பாதித்தார். லால்குடி தாலுகாவில் ஒரு பெரும் மிட்டாதார் இருந்தார். அவரிடம் காவல்காரனாக இருந்தார் ராஜலிங்கம். மிட்டாதார் தமது 60வது வயதில் பார்வதி என்ற 18 வயது பெண்ணை இளைய தரமாக திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண் சீலமானவள், கோவில் குளம் போய் ஒழுக்கமாக இருந்தவள். அவளிடம் ராஜலிங்கம் தகாத முறையில் பேசி நடக்க ஆரம்பித்தார். பார்வதி கணவனிடம் ராஜலிங்கத்தின் நடவடிக்கை பற்றி கூறாமல் ஜாடையாக மரியாதை இல்லாமல் நடக்கிறான் என்று வேலையிலிருந்து நீக்கிவிட்டாள். ராஜலிங்கம் அன்றிலிருந்து அவளை எப்படியாவது அடைந்தே தீருவது என்று சூளுரைத்தார். ஒரு நாள் இரவு பார்வதி கோவிலுக்கு சென்றிருந்த போது அவளை கோயில் நந்தவனத்திலேயே பலவந்தமாக கெடுத்து புனிதமாக இருந்த பார்வதியின் நிர்மலமான மனதில் கலக்கத்தை உண்டாக்கிவிட்டார். நந்தவனத்தில் அன்று ராஜலிங்கம் என்ன வித்தை செய்தாரோ, அன்றிலிருந்து பார்வதி ராஜலிங்கம் இல்லாமல் வாழ முடியாத நிலைக்கு வந்துவிட்டாள். ராஜலிங்கம் மறுபடியும் எஸ்டேட்டில் சேர்க்கப்பட்டார். பார்வதிக்கு பிறந்த குழந்தை ராஜலிங்கத்தின் குழந்தை என்று ஊரார் பேசினர். மிட்டாதார் திடீரென்று இறந்துவிட்டார். அதற்கு காரணம் கூட ராஜலிங்கம் என்பது வதந்தி. பார்வதியின் மகன் பெரியவனானதும் ராஜலிங்கத்தை விரட்ட நினைத்தான். அவனுக்கு தாயே மருந்து கொடுத்து பைத்தியமாக்கிவிட்டாள். பார்வதியின் மகன் பைத்தியமான 2 வருடங்களில் இறந்துவிட்டான். தன் தேக சுகத்துக்காக மகனையும் கணவனையும் இழக்க துணிந்த பார்வதியை அவளது சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜலிங்கம் விரட்டிவிட்டார். பார்வதி கோர்ச்சு மூலம் வாதாடி பார்த்தாள். சொத்தை விற்று சாசன பத்திரத்தில் அவளும் மகனும் கையெழுத்து செய்திருந்தனர். முடிவில் பார்வதி சாகும்போது என் பாட்டனார் ராஜலிங்கத்தை அழைத்து, பெண்ணாலே சொத்தை அடைந்தவன் நீ. உன் வம்சத்திலே ஆண்கள் பெண் சுகம் இல்லாமலே போவார்கள். பெண்கள் ஒன்று விதவையாக போவார்கள் அல்லது புருஷனிடம் சித்திரவதைப்பட்டு சுமங்கலியாக சாவார்கள் என்று சாபமிட்டு இறந்தாளாம். நானும் ஆரம்பத்திலே நம்பவில்லை. எங்கப்பா மனைவியை இழந்து நான் தாயில்லா பிள்ளையானேன். என் சகோதரி உங்க அப்பாவிடம் சித்திரவதைப்பட்டு செத்தாள். என் மனைவியும் சீதாவை விட்டுவிட்டுத்தான் செத்துப்போனாள். இப்போது சீதாவுக்கு நடப்பதெல்லாம் பார்க்கும்போது சாபம்தான் வாட்டுகிறதோ என்றும் நினைக்கிறேன் என்றார். சீதாவின் வீட்டுக்கு நான் திலீபனை உயிரோடு எடுத்துச் செல்ல முடியுமா என்ற கவலை அதிகமாகியது. மாமாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேறினேன். காரை எடுத்துக்கொண்டு வேகமாக குற்றாலம் நோக்கி பறந்தேன். நான் காரை ஓட்டவில்லை. என் மனதில் உருவான பீதிதான் காரை ஓட்டியது. காலை 9 மணிக்கு குற்றாலம் வந்து டாக்டர் தந்தையில் கொடுத்த விலாசத்துக்கு ஓடினேன். டாக்டர் வீடு இருக்கும் தெருவில் நுழைந்ததும் சங்கு சத்தம் கேட்டது. தெருவில் ஒரு வீட்டின் வெளியில் நெருப்புச் சட்டியும் மூங்கில்களும் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. காரை நிறுத்திவிட்டு காரின் சீட்டில் அப்படியே கண்களை மூடி சாய்ந்து விட்டேன். 35 சீதாவிடம் என்ன சொல்வேன்? அவள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? ராஜலிங்கத்தின் தவறுக்காக ஏற்பட்ட சாபம் திலீபன் மூலம் சீதாவை வந்து தாக்க வேண்டுமா என்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக என் மனதில் எழுந்தன. வெள்ளை சங்கின் ஓசை, தெருவிலே பரத்தப்பட்டிருந்த காய்ந்த ஓலைகள், மூங்கில்கள், தணல் சட்டி. ஏற்கனவே டாக்டர் அனுப்பிய தந்தியால் திலீபன் உடல்நிலை பற்றி கவலையுற்றிருந்த எனக்கு இந்த இறுதிச் சடங்கு சாதனங்களை பார்த்ததும் ஏற்பட்டது ஒரே ஒரு முடிவுதான்.
டாக்டரின் பெயர் தாங்கிய பலகை தொங்கும் வீட்டை நோக்கி மெல்ல நடந்து சென்றேன். ஒவ்வொரு அடியாக தள்ளாடி டாக்டர் வீட்டை அடைந்து படிகளில் ஏறி அவர் வீட்டினுள் நுழைந்தேன். டாக்டர் வீட்டின் அமைப்பிலிருந்தும் அந்த தெருவின் நிலையிலிருந்தும் அவர் ஒரு சாதாரண டாக்டர் என்றும், குற்றால சீசன் சமயத்தில்தான் அவருக்கு ஏதாவது அதிகப்படி வரும்படி கிடைக்கும் என்றும் தோன்றியது. நோயாளிகள் உட்கார்வதற்கென்று போட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தேன். அறையில் தளம் சமநிலையில் இல்லாத காரணத்தால் அந்த பெஞ்சு நொடிந்து ஆடியதா, அல்லது என் மனதில் உள்ள கலவரத்தால் அது அப்படி ஆடியதா, எனக்கே புரியவில்லை. டாக்டரின் வீட்டினுள் நிலவிய அமைதியிலிருந்து அந்த வீட்டில் எந்த விதமான விபத்தும் நேர்ந்திருக்க முடியாது என்று தோன்றியது. பெஞ்சில் உட்கார்ந்தபடி தெருவை நோக்கினேன். எதிர் வீட்டிலிருந்து அழுதபடி பெண்கள் வெளியே வருவது தெரிந்தது. திலீபனுக்கு ஆபத்தில்லை, மரணம் எதிர்வீட்டில்தான். நான் ஆறுதல் அடையும் போதே உட்புறமிருந்து நரைத்த மீசையுடன் வழுக்கை தலையுடன் ஒருவர் நான் உட்கார்ந்திருந்த அறையில் நுழைந்தார். மல்பணியனும் கதர் வேட்டியும் அணிந்திருந்தார். நீங்கள் யார் என்ற கேள்வி துணிக்கும்படி என்னை பார்த்தார். நீங்கள்தானே டாக்டர் நாதன்? நான் தான் ராமநாதன், திலீபன் சகோதரன். திலீபனுக்கு ஒன்றுமில்லையே என்று படபடப்புடன் வாக்கியங்களை அடுக்கினேன். நரைத்த வீசைக்குள்ளிருந்து அவருடைய உதடுகள் அகல விரிந்து புன்னகையை வெளிப்படுத்தின. அவருடைய புன்னகை திலீபனுக்கு ஆபத்து ஒன்றுமில்லை என்பதை நிச்சயப்படுத்திற்று. என்னோடு வாருங்கள் என்று சொல்லி என்னை பக்கத்திலிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு திலீபன் கண்களை மூடியபடி படுத்து கிடந்தான். லேசாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. கன்னங்கள் குழி விழுந்து உதடுகள் வெளுத்து முற்றிய ஷயரோக வியாதியினால் தாக்கப்பட்டவன் போல் காணப்பட்டான். அவனை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருந்தது. திலீபா, திலீபா என்று இருமுறை கூப்பிட்டேன். பதில் ஒன்றுமில்லை. கவலையோடு டாக்டரை திரும்பி பார்த்தேன். இன்னும் அபாயமான நிலையில்தான் இருக்கிறார் உங்கள் சகோதரர். நிறைய இரத்தம் செலுத்தி இருக்கிறேன். இல்லாவிட்டால் அவரை நீங்கள் உயிரோடு பார்த்திருக்க முடியாது. அவர் இரத்தமெல்லாம் சேதமாக இருக்கிறது. தேகத்தில் அவருக்கு ஒரு காயமில்லை, அடி இல்லை. அவர் எப்படி இவ்வளவு இரத்தத்தையும் இழந்திருப்பார் என்பது எனக்கே புதிராக இருக்கிறது. இம்மாதிரியான இரத்த சோகை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, அதுவும் பெண்கள் விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுபவர்களுக்கு வரலாம். இவ்வளவு இளைஞருக்கு இம்மாதிரியான நிலை வருவது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். நீங்கள் கார் கொண்டு வந்திருந்தால் அழைத்து போகலாம், ஆபத்து ஒன்றுமில்லை. ஆனால் இன்னும் 2 மாதங்களுக்கு அவரால் எழுந்து உட்கார முடியாது. நடக்க முடியாது, கை கால்களை அசைக்க முடியாது. மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்து வர வேண்டும் என்று கூறிவிட்டு டாக்டர் என்னை அவர் ஓய்வெடுக்கும் அறைக்கு அழைத்து வந்தார். திலீபன் மயக்கத்தில் கிடந்தான். திலீபன் கண்ணை திறக்க மாட்டானா? அவன் பேச இன்னும் எத்தனை நாள் ஆகும் டாக்டர்? நான் மயக்க மருந்து கொடுத்திருக்கிறேன், அதனால் கண் திறக்கவில்லை. இன்னும் அரை மணி நேரத்தில் கண் திறந்து விடுவான், பேசுவான். நேற்று மாலை கூட அவன் விலாசம் சொல்லித்தான் நான் உங்களுக்கு தந்தி கொடுத்தேன். உள்ளே சென்று டாக்டர் எனக்கும் அவருக்கும் ஒரு தட்டில் இட்லியும் காஃபியும் எடுத்து வந்து உபசரித்தார். மருத்துவ தொழிலையே ஒரு சேவையாக நினைத்து பணிபுரியும் பழங்கால டாக்டர் என்று தோன்றியது. சுவர்களில் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க சுவாமிகள் ஆகியோரது சித்திரங்கள் தொங்கின. படாடோபமில்லாதவர். பணத்தின் பளபளப்பு அந்த டாக்டரிடம் இல்லை, குணத்தின் சிறப்பு இருந்தது. திலீபனை எங்கு சந்தித்தார், எப்படி சந்தித்தார் என்பது பற்றி சாப்பிட்டு கொண்டே அவர் கூறினார். உங்கள் தம்பி குற்றாலம் காட்டுக்கு ஏன் வந்தார் என்று தெரியவில்லை. வேட்டையாட வந்தார் என்றால் அவர் கையில் துப்பாக்கி இல்லை. அருவியில் குளிக்க வந்தவராயும் தெரியவில்லை. 5 அருவிக்கு 4 மைலுக்கு அப்பால் ஒரு பாழும் கோயிலில் கிடந்தார். நான் அவ்வழியே ஒரு சிநேகிதருடன் வரும்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த குடியானவர்கள் ஓடி வந்து காரை நிறுத்தினர். யாரோ இளைஞன் சாகும் தருவாயில் கிடப்பதாக சொன்னார்கள். நான் காரை விட்டு இறங்கி கோயிலுக்கு ஓடி போய் பார்த்தேன். அங்கு குற்றுயிராய் கிடந்தார் உங்கள் சகோதரர். அந்த பாழும் கோயிலில் சிலை ஒன்றும் இல்லை. பலிபீடத்தில் இறைச்சி துண்டுகள், நெருப்பில் சுடப்பட்ட இறைச்சி துண்டுகள் கிடந்தன. மல்லிகை பூச்சரங்கள் எங்கும் தொங்கிக் கொண்டிருந்தன. உங்கள் சகோதரர் பக்கத்தில் ஒரு துணிப்பை கிடந்தது. அதில் ஒரு சிறு கண்ணாடி, லிப்ஸ்டிக், சீப்பு, கைக்குட்டை எல்லாம் இருந்தன. உங்கள் சகோதரரை தூக்கி வந்து காரில் ஏற்றினோம்.
வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அவரை பரிசோதனை செய்தேன். அவர் உதடுகளில் மனித பற்களின் குறிகள் இருந்தன. கன்னத்திலும் மார்பிலும் பற்களின் குறிகள் இருந்தன. அவருடைய நாடி துடிப்பும் மரணத்தின் பாயலில் உங்கள் சகோதரர் இருக்கிறார் என்பதை காட்டின. உடனே ஆஸ்பத்திரியுடன் தொடர்பு கொண்டு அவர் உடலில் இரத்தம் செலுத்த ஏற்பாடு செய்தேன். மாலைதான் கண் விழித்தார். கண் விழித்ததும், ஐயோ, அவள் எங்கே? அவள் இல்லையா? அவள் போய்விட்டாளா என்று அரற்றினார். பிறகு பையிலிருந்து உள்ளி பூண்டை எடுத்து மென்று தின்றார். நான் அவரை விசாரித்தேன். அவர் உங்கள் அட்ரஸை கூறிவிட்டு மயக்கமுற்றுவிட்டார். டாக்டர் கொடுத்த துணிப்பையில் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தேன். அவைகளை தொடவும் எனக்கு அருவறுப்பாக இருந்தது. அது ஆனந்தியின் பைதான். அதிலுள்ள பொருட்கள் அவளுடையவை என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அந்த பாழும் கோயிலில் என்ன நடந்தது? ஆனந்தி எங்கு சென்று விட்டாள்? மேஜர் எங்கு போயிருப்பார்? இந்த கேள்விகள் என் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. மறுபடியும் திலீபன் படுத்திருக்கும் அறைக்கு சென்றோம். கண் திறக்காமல் படுத்திருந்தான். மாலைக்குள் சென்னை செல்ல வேண்டும் என்ற ஆசையில் திலீபனை உடனே காருக்கு எடுத்துச் செல்லலாமா என்று கேட்டேன். டாக்டரும் ஒப்புக்கொண்டார். எதிர் வீட்டில் உள்ளவரின் உடலை அப்புறப்படுத்திய பின் நீங்கள் திலீபனை அழைத்துச் செல்லலாம் என்று சொன்னார். அந்த தெருவில் நுழைந்த போது சங்கையும் தன்னல் செட்டியையும் பார்த்தவுடன் ஏற்பட்ட சந்தேகத்தை சொன்னேன். டாக்டர் சிரித்தார். எதிர் வீட்டு கிழவருக்கும் நான் தான் வைத்தியம் செய்தேன். ஆனால் வயது அவருக்கு எதிராக இருந்தது. திலீபனுக்கு அதுவே சாதகமாக இருந்தது என்று என்னிடம் மருந்துகளை கொடுத்தார். ஒரு ஃப்ளாஸ்கில் சூடான ஹார்லிக்ஸும் போட்டு தந்தார். மொத்தமாக எல்லா செலவுகளுக்கும் வைத்திய செலவுக்கும் பில் கொடுத்தார். பில்லில் போட்டிருந்த தொகையை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் போட்டிருந்த தொகை 25 ரூபாய்தான். இவ்வளவு குறைந்த தொகை பில்லில் இருக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என் சகோதரனின் உயிரை காப்பாற்றியதற்கு இவ்வளவுதானா உங்களுக்கு கொடுப்பது? குறைந்தது 500 ரூபாயாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினேன். டாக்டர் மறுத்துவிட்டார். உங்கள் தம்பியின் உயிரின் விலை 500 ரூபாய் என்கிறீர்களா? உயிருக்கு ஏது சார் விலை? உயிர் என்பது ஆண்டவனின் அன்பளிப்பு. அதை அழிப்பது பெற்றோரும் அல்ல, அதை எந்த டாக்டராலும் காக்கவும் முடியாது. டாக்டருக்கு தெரிந்ததை டாக்டர் செய்கிறார், அதற்கு பொருத்தமான கூறியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். 500 ரூபாயை பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தினேன். திருக்குற்றாலநாதன் தான் என்னை சரியான சமயத்தில் அந்த ரோட்டில் கொண்டு வந்து உங்கள் தம்பியை எடுத்துச் செல்லும்படி செய்தார். ஆகையால் நீங்கள் இந்த 500 ரூபாயை குற்றாலநாதர் உண்டியலில் போட்டுவிட்டு போங்கள் என்று கூறிவிட்டு என்னுடைய நன்றிக்காக கூட நிற்காமல் வாசல்புற அறையில் காத்திருந்த நோயாளிகளை கவனிக்க சென்று விட்டார். பெரிய மனிதர்கள் பெரிய மாளிகையில் வாழ்வதில்லை என்பதை டாக்டர் நாதனை பார்த்து புரிந்து கொண்டேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரது உதவியோடு மயக்கி கிடந்த திலீபனை தூக்கி காரில் பின் சீட்டில் ஏற்றினேன். பிறகு காரை மெதுவாக திருச்சி நோக்கி ஓட்டிச் சென்றேன். மதுரை வந்ததும் காரை நிறுத்திவிட்டு திலீபனின் வாயை திறந்து மருந்து ஊற்றினேன். ஃப்ளாஸ்கில் இருந்து சூடான ஹார்லிக்ஸில் ஒரு டம்ளர் மிகவும் கஷ்டப்பட்டு திலீபனின் வாயில் ஸ்பூன் ஸ்பூனாக ஊட்டினேன். சூடான ஹார்லிக்ஸ் உள்ளே சென்றதும் அசைந்து கொடுத்தான். கண்களை திறந்து என்னை நோக்கினான். அண்ணா வந்துவிட்டாயா? அண்ணா வந்துவிட்டாயா என்று ஒரு குழந்தை பிரிந்த தாயை கண்டது போல கூவினான். இத்தனை நேரம் நீ மயங்கி கிடந்தாய். நான் உன்னை டாக்டர் வீட்டிலிருந்து காரில் ஏற்றியது உனக்கே தெரியாது திலீபா என்றேன். டாக்டர் ரொம்ப நல்லவர் அண்ணா. என்னால் நல்லவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தொந்தரவு என்று சொல்லிவிட்டு கேவி கேவி அழுதான். அவனுடைய நிலையை பார்த்ததும் அவனிடம் அவன் குற்றாலத்துக்கு வந்தது, பாழும் கோவிலில் கிடந்தது பற்றியெல்லாம் அவனை கேட்க வேண்டாம் என்று தீர்மானித்தேன். அவனை அமைதியாக படுத்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு நான் டிரைவர் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு கார் ஓட்ட ஆரம்பித்தேன். அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. ஆனால் பின் சீட்டில் படுத்தபடியே என்னிடம் பேசிக்கொண்டே வந்தான். தாயை பற்றி விசாரித்தான். சீதாவை பற்றி விசாரித்தான். மாமா ராமலிங்கத்தை பற்றியும் கேட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் தான் செய்த தவறுகளை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டான் திலீபன். இதனால் வரை செய்தவற்றையெல்லாம் மறக்கும்படியாக இருந்தது அவனுடைய அழுகை. கல்யாணத்தை மறந்து வீட்டை விட்டு ஓடியது, தாயின் கண் முன்னே கடற்கரையில் இரக்கமற்று நடந்து கொண்டது, அடையாறு வீட்டில் சீதாவை அவமதித்தது எல்லாம் பொய்யாகவே தோன்றின எனக்கு. அண்ணா என்னை வீட்டிற்கு கொண்டு போய்விடு,
இனிமேல் நான் அந்த அயோக்கியன் மேஜர் வீட்டு பக்கம் போகப் போவதில்லை. உடல் சரியான ஒரு மாதத்திற்கு பூஜை அறையை விட்டு விலகாமல் முருகன் பெயரையே ஜபம் செய்து கொண்டிருக்கப் போகிறேன் என்றான். நிமிடத்துக்கு ஒரு முறையாவது மேஜரையோ ஆனந்தியையோ அவன் திட்டாமல் இல்லை. மேஜரும் ஆனந்தியும் அவனுக்கு என்ன தீங்கு செய்தார்கள் என்று விளக்கமாக அவன் என்னிடம் சொல்லவில்லை. நானாக அவனை கேட்டேன். திலீபா, மேஜர் உன்னை என்னதான் செய்தார்? ஏன் இப்படி நீ இதனால் வரை நடந்து கொண்டாய்? திலீபன் சில வினாடிகளுக்கு பதில் சொல்லவில்லை. பிறகு, அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் என்னிடம் கேட்காதே. என்னை முதலில் வீட்டுக்கு அழைத்து போ. அந்த அக்கிரமங்களை பற்றி கேட்காதே என்றார். பயப்படாதே திலீபா, போலீசாரிடம் சொல்லி அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க செய்கிறேன். திலீபன் பதறினான். அண்ணா வேண்டாம், தயவு செய்து போலீசாரிடம் மட்டும் போகாதே. அது பெரிய ஆபத்தாகிவிடும். நம் குடும்பத்துக்கே ஆபத்தாக முடியும். போலீசாரால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் போலீசாரிடம் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்யும் வரை திலீபன் ஓயவில்லை. உளுந்தூர்பேட்டை வந்ததும் காரை நிறுத்தினேன். திலீபன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பலாமா என்று ஒரு வினாடி யோசித்தேன். இரத்த சோகையால் மெலிந்து போயிருக்கும் திலீபனுக்கு தூக்கமே வலிமை தரும் மருந்து என்று அவனை எழுப்பவில்லை. நான் மட்டும் எதிரே இருந்த காஃபி ஹோட்டலில் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுவிட்டு வந்தேன். மறுபடியும் காரை ஓட்டத் தொடங்கினேன். திலீபன் கண் மூடி தூங்கியபடி இருந்தான். சீதாவின் மனவேதனை தீரும் காலம் வந்துவிட்டது. இழுத்துவிட்ட வலிமையை திலீபன் அடைய இன்னும் ஒரு மாதமாவது பிடிக்கும் என்றாலும் திலீபன் எங்கள் வீட்டில்தான் இருப்பான். அவனுக்கும் ஆனந்திக்கும் இடையே மனக்கசப்பு குற்றாலக்காட்டில் ஏற்பட்டிருக்க வேண்டும். என்ன நடந்தது என்பதை திலீபன் தெளிவாக கூறவில்லை என்றாலும் அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் ஆனந்தியை அவன் பூராவும் விருக்கும்படி செய்துவிட்டன என்பதில் சந்தேகமில்லை. மனம் மாறி வீடு திரும்பிய திலீபனை பார்த்ததும் சீதாவின் முகம் எப்படி மலர்ந்து பிரகாசிக்கும் என்பதை நினைத்து மகிழ்ந்து காரை ஓட்டி வந்தேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.